ஏற்கனவே அவங்க தீர தேர்தல் அறிக்கையை விட்டுருக்காங்க. 2011 விட்டாங்க, 16 விட்டாங்க, அதெல்லாம் ஜீரோ தான் ஆச்சு. இப்பயும் ஜீரோ தான் ஆகும். சார் சார் நடிக்கல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு இதாக எதிர்பார்ப்போடு இருக்கும். குறிப்பாக வந்து இந்த வேளாண் விவசாயிகள்கிட்ட தொழிலாளர்கிட்ட எல்லாத்தையும் கருத்துக்கள் கேட்டு தான் அந்த அறிக்கை வந்து அமைக்க இருக்கிறாங்க. வேளாண் விவசாயிகள் தொழிலாளர்கள் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏற்கனவே அவங்க வந்து வேளாண் சீர்திருத்த சட்டத்தை வச்சு விவசாயிகள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த நினைச்சாங்க. ஆனால் விவசாய சங்க பிரதிநிதிகள் அவங்க எல்லாருமே தெளிவாக இருக்கிறாங்க. விவசாயிகளினுடைய சப்போர்ட் கிடைக்காதனால தான் அவங்க அத்தனையும் கைவிட்டு இருக்காங்க. நிறைய இணையர்கள் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே கமிஷன்ல இருக்கும்போதும் சரி இப்பயும் சரி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் சரி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஒரு சைடில் இரண்டாவது இந்த சமூகத்தில் ஒரு ஒற்றுமை நிலவுவதற்கு அரசாங்கம் சமூக அளவில் குழுக்களை அமைச்சு அங்கங்கே வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத சூழ்நிலை உருவாகிறதுக்கு நாங்கள் கவுன்சிலிங்ஸ் எல்லாம் நடத்துவோம்னு நான் கமிஷனில் இருக்கும்போதே சொல்லியிருந்திருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு இது கொண்டு வரணும். ரெண்டாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவர்களுடைய பணியை வந்து செய்கிறதுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும். அரசாங்கம் இரும்பு கொண்ட கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது திமுக வந்து சொல்கிறாங்க இதில் ஈடுபட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைத்தலைவர். அவர் மேலே வந்து எந்த நடவடிக்கை எடுக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அறிக்கை விடுறது. ஏன்னா அவங்களுக்கு அறிக்கை விடுறது வந்து ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரே பட்டியலின மக்களை கேவலமாக பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பேருக்காக அறிக்கை விடாமல் அவர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தார்? இன்றைக்கி வரல யார் மேலே நடவடிக்கை எடுக்கல? அவங்க ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசினாங்க, ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினாங்க, அவர்களுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் மேலே அந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. மக்களை திசை திருப்பறதுக்காக தான் அவர் வந்து அறிக்கைகள் வெளியிட்டிருக்காரு. சார் இப்போ நீங்கள் கூட்டணி அதிமுக கூட்டணி இடம்பெற்றிருக்கீங்க, முதல் வேட்பாளர் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க? ஏங்க நான் அன்றைக்கே முதல்வர் போயிட்டு பார்த்து அவர் வாழ்த்து சொல்லிட்டு வந்திருக்கிறேன். வாழ்த்து சொல்லிட்டு வந்தா என்ன அர்த்தம்? வாழ்த்து சொல்லிட்டு இருக்கேன்ல.